வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மன்னல பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மன்னல பொங்கிட துணை வந்தானே மாத்தி யோசிச்சேங்க தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி கே செட்டிஹள்ளி கிராம வேளாண் உற்பத்தியாளர் கே நமணிக்குமார் இவர் இம்மாவட்ட தோட்டக்கலை துறையின் உதவியோடும் அரசின் மானிய திட்டத்தோடும் பாகல் உற்பத்தி செய்து வருகிறார் அன்னாரின் முயற்சிகளையும் அனுபவங்களையும் கேட்டபோது வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வந்து விவசாயத்தில் வந்து 95லேருந்து ஈடுபட்டு வரேன் அப்போ வந்து சாதா முறையில் ஃப்ரிஸிங் ஃபார்மிங் வராதப்போ சாதா முறையில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து சுமாரான வருமானம் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் 2004 வந்து பார்த்திங்கன்னா துல்லிய பண்ணை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பண்ணிட்டு வரோம் அதில் பார்த்திங்கன்னா இது வந்து பந்தல் சாகுபடி அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து ஆரம்பிச்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகசடி வந்து ஆரம்பத்தில் வந்து நடவு பண்ணிகிட்ருப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய் அறுவடை பண்ணிவிட்டு நல்ல கொடிங்கெல்லாம் மேலே படர்ந்துருக்கும் அப்போ வந்து காற்று மழை எது மேலே அடித்து வந்ததுன்னா உடனே வந்து கீழே உடஞ்சி கீழே விழுந்துடும் நல்லா ரேட் இருக்கும் ஆனால் கீழே உடஞ்சி விழுந்தோடனே என்ன பண்ணும் அதை உடனே சேதாரம் ஆயிரும் நாங்கள் போட்ட காசாக மட்டும் தான் எடுக்கும் லாபம் எடுக்க முடியாது இது மாதிரி வகையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பாலக்கோட்டில் வந்து தோட்டக்கலை துறை மூலம் வந்து தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தில் வந்து பந்தல் சாகுபடிக்காக மானியம் தரோன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவு சிட்டாடங்களெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு அரை ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,000 அளவுக்கு அதாவது 50% அளவுக்கு மானியம் தரோன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் இந்த அரைகள் வந்து பந்தல் சாகுபடி செய்கிறதுக்காக இந்த மாதிரி கல் கம்பம் அதாவது ஒரு கல் கம்பம் பார்த்திங்கன்னா 335 ரூபா ரேட்டில் 9 அடி கல் 2 அடி ஆழம் வந்து குழி பறித்து உள்ளே நடவு பண்ணியிருப்போம் அது பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் முறையில் நடவு பண்ணியிருப்போம் வரிசை 10 அடி அதில் இடைவெளி பார்த்திங்கன்னா உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி இடைவெளியில் நடவு பண்ணிடுவோம் ஏன்னா அப்போ தான் டிராக்டர் மூலம் உழவோட்ட முடியும் ஈஸியாக இருக்கும் அந்த முறையில் வந்து நடவு பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாடா கம்பி போட்டிருக்கோம் சுற்றியும் பார்த்திங்கன்னா 8 mm உள்ளே பார்த்திங்கன்னா கல் வரிசையில் 10 mm அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 mm இந்த வகையில் வந்து அடிப்படையில் வந்து கம்பிகள் அமைச்சிருக்கோம் இந்த வகையில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா 10 அடி இடைவெளியில் லேட்டரில் அதாவது சொட்டு நீர் பாசனம் வந்து 10 அடி லேட்டரில் வந்து போட்டிருக்கிறோம் இப்போ ட்ரிப்பு போட்டதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தண்ணீர் சதவீதம் வந்து 40% இந்த தேவையான 100% 40% தேவையான அளவுக்கு தான் தண்ணி தேவை மீதி 60% தண்ணீர் வந்து சேமிக்கிறோம் 10 அடி இடைவெளியில் லேட்டர் போட்டுட்டு நாற்று பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கருக்கு 1200 நாற்றுகள் தேவைப்படும் இதை வந்து சாதா முறையில் நடவு பண்ணி இது பண்ணுறதை விட நர்சரியில் நாற்று விட்டு நடுறது ரொம்ப சிறந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா உரங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீர்வழி உரங்கள் கொடுத்துட்டு வரோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போதுங்க நமக்கு வந்து உரங்கள் வந்து ஒரு இடத்துல நடவு செஞ்சாலும் உரங்கள் வேறுபகுதியிலே கொடுக்குறதுனால உரங்கள் செலவு வீணாகிறதில்ல நம்ம பணமும் வீண் போகிறதில்ல இது நடவு செஞ்சிருந்து 60 நாள் வந்து காய்கள் அறுவடைக்கு தயாராகிடுது அந்த வகையில் இருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பாக செடி பார்த்திங்கன்னா சிப்ஸு சிங்கப்பூர் வெளிநாட்டுக்கு இந்த மாதிரியான ஏற்றுமதிக்கு அதிக தேவை இருக்குது குறைவான அளவுக்கு தான் அங்கே வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அதிக தேவைனால இன்றைக்கி வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 25-30 ரூபா இல்லை அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து 4 நாட்கள் 5 நாட்கள் ஒரு முறை இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான குவாலிட்டியை தரத்தை சேர்ந்தது அது பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒரு முறை வந்து அறுவடை பண்ணலாம் அது 4 நாளைக்கு அறுவடை ஆரம்பிக்கும்போது ஒரு அரை ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோ வந்து 1 டன் வரைக்கும் அறுவடை பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 வந்து 25 இது மாதிரி ரேட்டு வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து 5 முன்ன கூடி வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு லாபகரமான பயிர் இந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த தோட்டக்கலை துறை மூலம் எங்களுக்கு வந்து இந்த மானியம் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து இது வந்து நல்ல லாபகரமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு 42,000 வந்து மானியம் கொடுத்தாங்க 2,000 விதைகள் கொடுத்தாங்க மீதி 40,000 வந்து டிடி வரவழியாக கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் வந்து பணம் வாங்கிட்டோம் இந்த வகையில் போனும்போது வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டும்
அரசாங்கமும் தோட்டக்கலைத்துறையும் எங்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணியிருக்காங்க. மேலும் விவரம் பெற கே நமணிக்குமார் அவர்களை 0984258751 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்கத்துறையின் இயக்குனர் டாக்டர் கு ரத்தினகுமார் அவர்கள் நீர்வளம் கொண்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மீன் வகைகள் பற்றி பண்ணையாளர்களுக்கு விவரிக்கின்றார். இந்த ஆலோசனை நேரத்திலே நாம் காண இருப்பது பெரிய நீர்நிலைகளிலே வளர்க்கக்கூடிய மீன்களை பற்றிய தகவல். அதாவது இந்த மீன்களை தேர்வு செய்யும் முன்பு அதனுடைய சில தகுதிகளை நாம் காண வேண்டும். குறிப்பாக அவை குறுகிய காலத்தில் வேகமாக வளரக்கூடிய இனமாக இருக்க வேண்டும், நோய் எதிர்ப்பு சக்தி உடையதாக இருக்க வேண்டும், மற்ற பல மீன்கள் இனங்களோடு சேர்ந்து அதற்கு போட்டி போடாமல் உணவு மற்ற நீர்நிலைகள் விருப்பிடத்தில் போட்டி இல்லாமல் வசிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்க வேண்டும். மேலும் மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு வியாபார மீன் வகையாக இருந்தால் இது மிகவும் நல்லது. அந்த வகையிலே நாம் பார்க்க இருப்பது கெண்டை மீன்கள், உள்நாட்டு கெண்டை மீன்கள். குறிப்பாக நமது கங்கை நதி தாயகமாக கொண்டு நமது தமிழ்நாட்டிலே வளர்க்கப்படக்கூடிய மீன் வகைகளே, குறிப்பாக கட்லா, அதாவது இதை தோப்பா என்று தமிழர் சொல்வார்கள். இதன் தலைப்பகுதியானது பெரிதாக இருக்கும். ஒரு வருடத்திலே நமக்கு 1 கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டவை. ரோகு, இது தலை சிறிதாகவும் வாய்ப்பகுதியானது கீழ்ப்புறம் மடிந்து காணப்படும். இது நீர்நிலைகளிலே இடைப்பகுதியில், அதாவது நடுப்பகுதியில் வந்து வசிக்கக்கூடிய தன்மையுடையது. 1 வருடத்தில் 1 கிலோ அளவிற்கு வளரக்கூடிய தன்மை உண்டு. மேலும் இது சுவையான ருசியான இந்த மீன் வந்து எல்லோராலும் விரும்பி உண்ணக்கூடிய வகைய மீனாகும். அடுத்தது மிர்கால். மிர்கால் எனப்படக்கூடிய கெண்டை மீன்கள் குளத்தின் அடிப்பகுதியில் வந்து பெரும்பாலும் வசிக்கக்கூடியவை. அவை அங்கே இருக்கக்கூடிய மக்கிய தாவரப் பொருட்கள், புழு பூச்சிகள் ஆகியவற்றை உண்டு உயிர் வாழக்கூடியது. இதைக்கு அடுத்ததாக பார்த்தால் புல்கெண்டை. ஜப்பானை தாயமாக கொண்ட இந்த புல்கெண்டையானது நீர்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தாவர வகைகளையும் உண்ணக்கூடியது. அதை தவிர சாதாக்கெண்டை. இந்த சாதாக்கெண்டை வந்து குளத்தின் அடிப்பகுதியிலே வசிக்கக்கூடியது. இதுவும் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கிய பொருட்கள், புழு பூச்சிகள் போன்றவற்றை தீவனமாக உண்டு வேகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை. இதை தவிர விரால் மீன். இந்த விரால் மீன்களை வந்து குறிப்பாக மக்கள் வந்து விரும்பி உண்ணக்கூடிய வகை. 1 கிலோவுக்கு வந்து 450 லிருந்து 500 ரூபாய் வரைக்கும் விலை போவதனால் இந்த மீன்களை கண்டிப்பாக நாம் இருப்பு செய்யலாம். குளங்களிலே 100லிருந்து 1 ஹெக்டேர் பரப்பிற்கு 100லிருந்து 150 சிலேப்பிக்கெண்டை, பெரிய சிலேப்பிக்கெண்டை மீன்களை இடும் பொழுது அவை வேகமாக இனப்பெருக்கம் செய்து சிறிய சிறிய ஜிலேபி குஞ்சுகளை வெளியிடுகின்றன. அவற்றினை உண்டு இந்த விரால் மீன்கள் உயிர் வாழும். இவை வந்து விரால் மீன்களை பொறுத்தவரை 100% பிழைப்பு திறன் கொண்டவையால் 100 மீன்களை விடும் பொழுது நமக்கு 100 மீன்கள் உயிருடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த மீன் வகைகளை மக்கள் கண்டிப்பாக வந்து தங்களுடைய பண்ணைகளில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற டாக்டர் கு ரத்தினகுமார் அவர்களை 0944430324 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.